أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم عن أبي هريرة رضي الله عنه أنه قال قال نبينا صلى الله عليه وسلم إن الله عز وجل يقول يوم القيامة يا ابن آدم مرضت فلم تعدني قال يا رب كيف أعودك وأنت رب العالمين قال أما علمت أن عبدي فلانا مرض فلم تعوده كما ورد في الحديث الآخر أو كما قال رسول الله صلى الله عليه وسلم அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமாகட்டுமாக சலவாத்தும் கருணையும் நமது நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வந்தவர்கள் அகில முஸ்லீம்கள் குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நம் எல்லோரின் மீதும் அல்லாஹுவினுடைய கருணையும் பரக்கத்தும் நிறைவாக நிரப்பமாக உண்டாகட்டுமாக ஆமீன். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுடைய பாவங்கள் குறைகள் குற்றங்கள் அனைத்தையும் அல்லாஹு மன்னித்து வாழும் காலமெல்லாம் சரீர சுகத்தோடு பரிபூர்ண ஆரோக்கியத்தோடு நீடித்த ஆயுளோடு அல்லாஹ் நம்மை வாழ வைத்து மரணிக்கின்ற அந்த வேளையிலே சக்கராத்துடைய அந்த ஹாலிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்து ஈமானோடு மரணிக்கின்ற உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய மனைவி மக்கள் நம்முடைய சந்ததியினர்கள் அகில முஸ்லீம்கள் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஏழையான மக்களை, ஃபகீரான மக்களை புறக்கணிப்பது அது இறைவனை அல்லாஹுவை புறக்கணிப்பதற்கு சமம் என்பதாக இந்த ஹதீஸிலே நமக்கு சொல்லித்தருகிறார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் ஹஜரத் சையீதனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹதீஸு முஸ்லிம் ஷரீஃபில் 2569 ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, சஹாபாக்களுக்கு மத்தியில் பேசிகிட்டு இருக்கும் பொழுது, கியாமத்து நாளன்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மஹ்ஷர் மைதானத்திலே இந்த கேள்வி கணக்கு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணம், கேள்வி கணக்கு இதோ பரீட்சையில் கேட்கப்படக்கூடிய கேள்வி பதில் மாதிரிலாம் அங்கே இருக்காது. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் நம்மை அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும். பயங்கரமான ஒரு பதட்டமான ஒரு மைதானம் அது. மஹ்ஷர் அப்படிங்கிறது மைதானம்னு பொருள். அந்த இடத்துல ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்த ஆயுட்காலம் எவ்வளவோ அத்தனை ஆயுட்காலத்தினுடைய நிமிடங்களையும் நொடிகளையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கேள்விகளாக கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனிடமும் அல்லாஹ் கேட்பான். அப்படிப்பட்ட கேள்வி கணக்கு இல்லாமல் சுவனத்தில் போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிய வேண்டும். ஆமீன். அந்த நேரத்தில் ஒரு அடியானை பார்த்து அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா யகூலு யௌமல் கியாமா, அந்த கியாமத்து நாள் அன்னைக்கு, எபன ஆதம, ஆதமுடைய மகனே, மரில்து ஃபலம் தழுதுனி அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ் கேட்குறான், நான் வந்து நோய்வாய்ப்பட்டு படுத்திருந்தேன், என்னை வந்து ஏன் நீ நல விசாரிக்கலை அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். உடனே அந்த அடியான் சொல்கிறான், இறைவனுக்கும் ஒரு அடியானுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சம்பாசனையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. கால அந்த அடியான் சொல்லுவான், யா ரப், ரப்பே கைஃபா அவுதுக, உன்னை வந்து எப்படி நான் நோய் விசாரிக்க முடியும், நோய் நொடிகளை உன்னை வந்து எப்படி நான் விசாரிக்க முடியும், வந்த ரப்புல் ஆலமீன், நீ உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பாக இருக்கின்றாய், நோயை கொடுப்பதும் நீதான் எடுப்பதும் நீதான், பிறகு எப்படி உனக்கு நோய் வரும், உன்னை எப்படி நான் விசாரிக்கிறது
எல்லாத்தையும் படைத்தவன் நீயாக இருக்கின்றாயே என்பதாக அந்த அடியான் சொல்லுவான். கால அல்லா சொல்லுவான், அம்மா அலிம்த, உனக்கு தெரியாதா, அன் அப்தி ஃபுலானன், இன்னார் ஃபுலான் அப்படின்றா அரபியில் இன்னார்ன்ற அர்த்தம். இன்னார்னா அல்லாஹ் ஜல்லசானத்தான் நம்ம சக மனிதர்களோடு பழகின்றோம், நம்ம ஊரில் இருக்கோம், யாராவது ஒருத்தர் இருப்பாங்களா இல்லையா நோய்வாய்ப்பட்டு நம்ம பார்க்காம இருந்திருப்போம்ல, அவங்க தான் ஃபுலானு அரபியில். இப்போ அவங்கள சொல்லி எல்லாம் கேட்பான், இன்ன அப்தி, என்னுடைய அடியான் ஃபுலான் இவன் மரித, நோய்வாய்ப்பட்டு படுத்திருந்தானே, ஃபலம் தாயுதுஹு, ஏன் அவனை போய் நீ சந்திக்கிற, அம்மா அலிம்த அன்னக்கலவ் ஒதுத்தஹு, அப்படி நீ ஒரு காலம் அவனை போய் நீ சந்திச்சிருந்தால், நலம் விசாரித்திருந்தால், ல வஜத்தனி இந்தஹு, அவனிடத்தில் என்னை நீ பெற்றுக்கொள்வாய் என்பதாக அல்லாஹு சொல்வான். அவனிடத்தில் நீ என்ன நீ பெற்றுக்கொண்டிருக்கலாம், ஏன் போகலை அப்படின்னு நல்லா கேட்பான். அடுத்து இது ஒரு பெரிய ஹதீஸு. அடுத்து அல்லாஹ் ஜல்லசான தாலா எபன ஆதம், ஆதமுடைய மகனே, இஸ்தத்து அம் துக்க ஃபலம் துத்து இன்னி, உன்ட்ட வந்து ஒருத்தன் உணவு கேட்டான், சாப்பிட்றதுக்கு வயிறு பசியாக இருக்குண்டு, என்னது உன்ட்ட வந்து நான் உணவு கேட்டேங்கிறான்ல, நான் வந்து உணவு கேட்டேன், ஃபலம் துத்து இம்னி, ஏன் எனக்கு சாப்பாடு கொடுக்கலன்னு கேட்பான். அல்ல அல்லா கேட்குறான், கால யார் அப்பு, அதே பதில், இப்போ கைஃபா தாமுக்க, இறைவா உனக்கு எப்படி நான் சாப்பாடு கொடுக்கறது, வாந்த ரப்புல் ஆலமீன், எல்லாருக்கும் உணவளிப்பவன் நீயாக இருக்கின்றாய், படைத்து பரிபாலிப்பவன் நீயாக இருக்கின்றாய், உனக்கு எப்படி நான் உணவு கொடுப்பது என்பதாக அவன் கேட்கும் பொழுது அல்லாஹ் ஜல்லஷானஹு தாலா முதலிலே சொன்ன அதே பதிலே அல்லாஹு சொல்வான், அம்மா அலிம் தன்னஹு இஸ்தத்தாமக்க அப்தி ஃபுலான் ஃபலம் துத்திமுகு, இந்த நபர் வந்து இந்த நாளில் வந்து உன்கிட்ட வந்து சாப்பாடு கேட்டான், நீ கொடுக்கலை, அம்மா அலிம் தன்னக்களவு அத்தாமத்து அத்த அம் தஹு ல வஜதத் லக்க தாலிக்க ஐந்தி, அப்படி நீ சாப்பாடு கொடுத்துருந்தா அந்த யாசகருடைய இடத்திலிருந்து என்னை நீ பெற்றுக்கொண்டிருக்கலாம், என்னை நீ பெற்றுக்கொண்டிருப்பாய் என்பதாக அல்லாஹு ஜல்லஷானஹு தாலா அந்த அடியானை பார்த்து சொல்லுவான். அடுத்ததாக அதே மெத்தேடில், இப்போ நான் சொன்னேன்ல, அதே மெத்தேடில் வரக்கூடிய கடைசி கேள்வி எல்லாம் கேட்பான், நான் வந்து உன்கிட்ட ரொம்ப தாகமாக இருக்குன்னு வந்து தண்ணி கேட்டேன், நீயே எனக்கு வந்து தண்ணீர் தரலை, நீர் புகட்டலை அப்படின்னு எல்லாம் கேட்பான். அதே பதில், நீ உனக்கு எப்படி நான் நீர் புகட்ட முடியும் என்பதாக அவன் சொல்லுவான், இன்ன நபர் உன்கிட்ட வந்து தாகத்துக்கு தண்ணீர் கேட்டான், நீ கொடுக்கலை, அப்படி கொடுத்துருந்தா அவன்கிட்ட வந்து நீ என்னை பெற்றுக்கொள்ளலாம் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான் என்ற இந்த உரையாடலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லி தந்துவிட்டு நிறைய செய்திகளை இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். முதலாவதாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா பொதுவாகவே எல்லா மனிதர்களையும் பார்த்து குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒரு சின்ன தகவல், தகவல் சின்னது ஆனால் அதனுடைய பொருள் பெருசு. அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு கனி, உலகத்தில் பணக்காரன் அப்படிங்கிறது நான் மட்டும்தான், வல்லாஹு கனி, உலகத்தில் பணக்காரன் என்பவன் நான் மட்டும்தான், வஅன்துமுல் ஃபுகரா, மற்ற யாராக இருந்தாலும் சரி அனைவர்களுமே ஃபக்கீர்கள், ஏழைகள் என்பதாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்லித் தருகின்றான். நான் உழைத்தது, நான் சம்பாதித்தது, நான் கட்டியது, என்னுடையது 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 என்ற பேச்சை தயவு செய்து விட்டுவிடுங்கள் என்ற இரண்டாவது தகவலை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித்தருது. நான் உழைச்சது, நான் கஷ்டப்பட்டது, நான் கட்டினது, ஏன் காசு, ஏன் பணம், ஏன் நகை, ஏன் வெள்ளி, இப்படி எத்தனை பொருளாதார செல்வங்களை அல்லாஹ் கொடுத்தாலும் இது அனைத்துமே அல்லாஹ் எனக்கு போட்ட பிச்சை அப்படிங்கிறத நீங்கள் உள்ளத்தில் வச்சுக்கிறீங்க. சரியா, முதல் பாயிண்ட், நாம் அனைவர்களுமே ஏழையானவர்கள் தான். அதுதான் ஒரு அறிஞன் ஒருத்தன் சொன்னான், கடந்து போன நிமிடத்தை வாங்கும் அளவிற்கு உலகத்தில் பணக்காரன் யாரும் கிடையாதுன்றான். எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கட்டும், சரியா, 7.59 விட்டு தாண்டி 8 ஆயிருச்சு, அந்த 7.59 ஒன்றால் வாங்க முடியுமா கேட்குறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கருத்திலிருந்து தான் அறிஞர்கள் பேசுகிறாங்க,
இருந்தாலும் அவனுடைய கருத்தின் பிரகாரம் அவனுடைய ஆய்வின் பிரகாரம் மிகப்பெரிய அந்த ஒரு பெரிய ஒரு பொருள் அடங்கிய அந்த விஷயத்தை நமக்கு தத்துவத்தை நமக்கு சொல்கிறான் அப்படின்னா 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அல்லாஹ் ஜல்லஸ்ஸானஹு தஆலாவும் இதைத்தான் நமக்கு என்ன செய்கிறாங்க சொல்லித்தராங்க. இப்போ இரண்டாவதாக அல்லாஹ் ஜல்லஸ்ஸானஹு தஆலா அவன் கொடுத்த செல்வங்கள் அனைத்தும் அவனிடமிருந்து பெறப்பட்ட யாசகம் நாமளே வந்து அல்லாஹ்கிட்ட என்ன செஞ்சுருக்கோம் பிச்சையாக அனைத்தையும் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற ரெண்டாவது தகவல் படிப்பினை. மூன்றாவதாக பொதுவாகவே அல்லாஹ் ஜல்லஸ்ஸானஹு தஆலா ஒரு மனிதனை கண்ணியப்படுத்தி அழகுபடுத்தி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுட்டா அல்லாஹ் ஜல்லஸ்ஸானஹு தஆலா அவனை நோக்கி யாசகர்களை அனுப்பி விடுவான், யாசகர்களை அனுப்பி விடுவான். நம்ம யார்கிட்ட நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்கள் துன்பங்கள் கடன் தொல்லைகள் நம்மளுடைய ஏழ்மை அனைத்தையும் யார்கிட்ட கேட்போம், அல்லாட்டத்தின்னு கேட்போம், கரம்பேந்தி அல்லாட்டத்தையும் கேட்போம், அல்லாஹ் தான் நமக்கு தருவான் சரியா. அதே போல் என்னட்ட கேட்கக்கூடிய அடியார்களே உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு சிலர்களை நான் அனுப்புகிறேன், உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு சிலர்களை நான் அனுப்புகிறேன் அப்படின்னா என்ன, அல்லாஹ் ஜல்லஸ்ஸானஹு தஆலா அவனுடைய இடத்திலிருந்து அந்த மனிதனை அல்லாஹ் பார்க்கின்றான். அதை தான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித்தருது. அப்போ சில யாசகர்களோ வந்து நம்ம இடத்த கேட்கும் பொழுது அல்லாஹுவே வருகிறான் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும், அல்லாஹ் தான் நம்மகிட்ட இந்த மனிதனை அனுப்புகிறான் அப்படிங்கிற எண்ணம் உங்கள்கிட்ட வரணும். அப்போ அந்த நேரங்களில் நம்ம பணக்காரராக இருக்கலாம், ஏழ்மையானவராக இருக்கலாம், நடுத்தர உடையவராக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் அல்லாஹ் ஜல்லஸ்ஸானஹு அனுப்புகிறான் அப்படின்றாலே அவனை காட்டிலும் ஒன்று அல்லாஹ் உயர்த்தி வச்சுருக்கான் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிற மூன்றாவது தகவலை செய்திய படிப்பினைய நமக்கு இந்த ஹதீஸு சொல்லித்தருகிறது. அதே நேரத்தில் நாலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமனுடைய கருத்திலிருந்து அந்த கியாமத்து நாளன்று, இந்த ஆரம்பத்தில் நான் சொன்னேன் அல்லவா, அந்த கியாமத்து நாளன்று அல்லாஹ்விடத்தில் எல்லா விஷயத்திற்கும் எல்லா நேரங்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே கேள்வி எனக்கு கேட்கப்படும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அனைத்தையும் அல்லாஹ் ஏதோ மறந்துட்டு கொஞ்ச நாளை விட்டுருவான், மறந்துட்டு கொஞ்சம் மணி நேரங்களை விட்டுருவான் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க. ஒவ்வொரு நொடியையும் அல்லாஹ் எடுத்து பேசுவான் என்பதாக இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித்தருகிறது. கடைசியாக ஒரு செய்தி சொல்லும், ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் உள்ளத்திலே எப்பொழுதுமே உங்களுக்கு ஃபஹர் என்று சொல்லக்கூடிய பெருமை வந்துவிடவே கூடாது என்பதை அழகாக சொல்லி நீங்கள் மனிதநேயத்தோடு சகோதரத்துவத்தோடு அன்பாக சக மனிதர்களிடத்தில் நீங்கள் பழகிக்கொள்ளுங்கள் என்ற அழுத்தமான கடைசி தகவலை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித்தருகிறது. சங்கையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் நம்மிடத்தில் யாசகம் கேட்க வந்தால் அல்லாஹ் அவனை அனுப்புகின்றான், அல்லாஹுவே வந்து கேட்கின்றான் என்ற உணர்வு உங்களுக்கு வர வேண்டும். யாராவது நோய்வாய்ப்பட்டு படுத்திருந்தால் அல்லாஹ் அப்படிப்பட்ட நோயை விட்டும் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானே அப்படின்னு அல்லாஹுக்கும் உங்களுக்கு நீ என்ன செய்யணும் நன்றி செலுத்தணும் போய் சந்திக்கணும். அதே நேரத்தில் ஒரு மனிதன் தாகத்து தண்ணீர் கேட்கும் பொழுது அல்லாஹ் தான் நம்மிடத்தில் கேட்க வைக்கின்றான் என்ற உணர்வும் உங்களுக்கு வர வேண்டும். அப்படிப்பட்ட உணர்வுள்ள நற்குணமுள்ள நன்மக்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அல்புரிவானாக. துர்க்குணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து அல்புரிவானாக. ஃபக்கீராக இருந்து கனியாக இருக்கக்கூடிய அல்லாஹ்விடத்தில் கரம் ஏந்தி கேட்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அல்புரிவானாக. வாஹ தாவா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.